நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்குள்ள வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ரெசண்ட்டை ஃபோக்கஸ் பண்றதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அதை பத்தி தான் பார்க்க போறோம். யூஸ்வலா நம்மளுடைய தாட்டை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பாஸ்ட்டை நினைச்சு என்ன செஞ்சுட்டு இருப்போம்னா ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபியூச்சரை நினைச்சு தேவையில்லாம ஏதோ ஒன்று மனசுல போட்டு குழப்பிட்டு இருப்போம், இல்லை பயந்துட்டு இருப்போம். இப்போ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய பிசினஸ் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா நல்லதான் போயிட்டு இருக்கும். ஆனா உங்களுக்குள்ள வந்து ஒரு ஃபியர் தாட் வந்து சிலருக்கு வந்து இருக்கும். ஒருவேளை அது வந்து ஃபியூச்சர்ல நல்லா போகாம ரன் ஆகாம போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், இந்த பணம் வந்து வந்துகிட்டே தான் இருக்குமா, இல்ல ஸ்டாப் ஆயிடுமா, இல்ல எனக்கு ஏதாவது காம்படிட்டர்ஸ் எனக்கு நிறைய வந்துருவாங்களா. சோ இந்த மாதிரி இல்லாத ஒரு விஷயத்தெல்லாம் நினைச்சு என்ன செஞ்சுட்டே இருக்கும்னா, மனசு வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கும்னா கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கோம், பயத்துல வந்து குழப்பிட்டு இருப்போம், இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். இப்போ இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த விஷயத்த பத்தி நமக்கு டீப்பா புரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், இதுல இருந்து நம்மளால என்ன செய்ய முடியும்னா ஈஸியா வெளியில வர முடியும். நம்மளுடைய கிராண்ட் மாஸ்டர் வந்து இது சம்பந்தமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாம யோசிக்கிறோம் இல்லையா ஒவ்வொரு எண்ணமும், இந்த ஒவ்வொரு எண்ணமும் வந்து ஒவ்வொரு விதை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு விதையை எடுத்து நம்ம நல்லா விதைக்கிறோம், விதைச்சிட்டு நம்ம அப்படியே விட்டுருவோமா, நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அந்த விதை வந்து நல்லா துளிர் விடுறதுக்காண்டி டெய்லி என்ன செய்வோம்னா நல்ல தண்ணி ஊத்தி என்ன செய்வோம்னா வளர்ப்போம், அந்த செடியை வந்து என்ன செய்வோம்னா நல்லா வளர்ப்போம். அதே மாதிரிதான் நாம உருவாக்குற ஒவ்வொரு எண்ணங்களும் எப்படி வந்து வளர்ச்சி அடையும் அப்படின்னா, நாம திரும்ப திரும்ப அதை நினைக்கும் போது அதுக்கு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா எனர்ஜி கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப நாம விதைச்ச விதையில இருந்து நல்ல துளிர் விட்டுருச்சு, நல்ல அழகான ஒரு செடியும் வந்துருச்சு, அந்த செடியில இருந்து நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து என்ன செய்யுதுன்னா கிடைக்குது. ஆனா நம்ம விதைச்சது என்னமோ ஒரே ஒரு விதை தான் இல்லையா, அதே மாதிரிதான் நாம உருவாக்குன எண்ணம் வந்து என்னவா இருக்கும்னா ஒரே ஒரு எண்ணத்தை தான் உருவாக்கியிருப்போம். ஆனா நம்ம என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா டெய்லி அந்த எண்ணத்துக்கு என்ன செஞ்சுட்டு இருப்போம்னா சக்தி கொடுத்துக்கிட்டே இருப்போம். சக்தி கொடுக்கும் போது அதுல இருந்து வர அது வந்து என்ன ஆயிடும்னா நல்ல பெருசாகி நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து அதுல இருந்து என்ன செய்ய ஆரம்பிக்கும்னா கிடைக்க ஆரம்பிக்கும். அது நல்லதோ கெட்டதோ நாம நினைச்ச எண்ணங்களுக்கு ஏத்த மாதிரியான ஃப்ரூட்ஸை தான் நம்ம என்ன செய்வோம்னா கல்டிவேட் பண்ணுவோம். அப்ப இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா நாம எந்த மாதிரியான எண்ணங்களை உருவாக்கணும் அப்படின்னா, நல்ல எண்ணங்களை வந்து நம்ம என்ன செய்யணும்னா உருவாக்கணும். நாம தேவையில்லாம ஃபியூச்சரை நினைச்சிட்டு என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாதுன்னா வருத்தப்பட்டுட்டு இல்ல பயந்துட்டோ இருக்க கூடாது. கிராண்ட் மாஸ்டர் வந்து இதுக்கு வந்து ஒரு அழகான வேர்ட்ஸ் வந்து சொல்றாரு, டு நாட் ஒரி அபவுட் தி ஃபியூச்சர், ஃபியூச்சரை நினைச்சு என்ன செய்யாதுன்னா வருத்தப்படாத அப்படிங்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வருத்தம்தான் படாதேன்னு சொல்றாரே தவிர பிளான் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவர் சொல்லல. ஆக்சுவலா நம்ம ஃபியூச்சருக்காண்டி நம்ம என்ன செய்யலாம்னா பிளான் பண்ணிக்கலாம். இப்ப உங்களுடைய பிசினஸ் வந்து இன்னும் மேலும் மேலும் நல்ல வளர்ச்சி அடைறதுக்காண்டி நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னா அழகா பிளான் பண்ணிக்கலாம். பிளான் பண்ணிட்டு நீங்க அதே விஷயத்த திரும்ப திரும்ப நினைச்சீங்க அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் எனர்ஜி, அப்ப அது என்ன ஆகும்னா நல்ல பெனிஃபிட்ட வந்து தரும். ஆனா அதை விட்டுட்டு நீங்க அதை நினைச்ச ஒரி அப்படிங்கிற எண்ணத்தை போட்டீங்க அப்படின்னா அப்ப அதோடைய ஃப்ரூட் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கவலையதான் என்ன செய்யும்னா தரும். அடுத்து அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். த ஃபூலிஷ் மேன் சீக்ஸ் ஹாப்பினஸ் இன் தி டிஸ்டன்ஸ், அதாவது ஒரு முட்டாள் மனிதன் வந்து சந்தோஷம் வந்து தூரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிதான் அவன் நினைப்பானான். ப்ரெசண்ட்டை வந்து அவன் என்ன செய்ய மாட்டானா அனுபவிக்கவே மாட்டானான். இதுக்கு வந்து நம்ம வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். சிலர் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஜாபா இருக்கட்டும் இல்ல பிசினஸா இருக்கட்டும் அதுல வந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ஒரு கோல் வந்து அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா வச்சிருப்பாங்க. சோ அதை அடையறதுக்காண்டி என்ன செய்வாங்கன்னா அவங்க பயங்கரமா என்ன செய்வாங்கன்னா ஒர்க் பண்ணுவாங்க. அது மட்டும்தான் அவங்களுடைய தாட்ல வந்து இருக்கும், வேற எதை பத்தியுமே யோசிக்க மாட்டாங்க. சில சமயம் அவங்க வந்து 2 இயர்ஸ் ஆகும் அதை அச்சீவ் பண்றதுக்கு, இல்ல நிறைய வருஷம் கூட ஆகலாம். அதை அடைஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் அவங்க திரும்பி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தெரியும் நம்மளுடைய லைஃப்ல வந்து நிறைய விஷயங்களை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இழந்திருக்கோம்னு. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க அதுக்காண்டி கரெக்டா சாப்பிட்ருக்க மாட்டாங்க, தூங்கியிருக்க மாட்டாங்க, அவங்களுடைய ஹெல்த் வந்து என்ன ஆயிருக்கும்னா நிறைய ஸ்பாயில் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட அவங்க என்ன செஞ்சிருக்க மாட்டாங்கன்னா டைமே ஸ்பெண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க குழந்தைங்கலாம் என்ன ஆயிருப்பாங்கன்னா நல்லா பெருசா வளர்ந்துருப்பாங்க, ஆனா அவங்க குழந்தைங்க கிட்டக்கு இவங்க அன்பா பேசியோ விளையாண்டோ எதுவுமே என்ன செஞ்சிருக்க மாட்டாங்கன்னா செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்போ அந்த சந்தோஷம் அது எல்லாத்தையும் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா நிறைய என்ன செஞ்சிருப்பாங்கன்னா மிஸ் பண்ணிருப்பாங்க. அப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷனை வந்து நம்ம இவங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டே இருந்து அந்த இலக்கை அடைஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன ஆயிருக்கும்னா ரெண்டுமே என்ன ஆயிருக்கும்னா ஃபுல்ஃபில் ஆயிருக்கும். இது ஒரு விஷயம்.
இன்னொரு ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சிலருடைய தாட் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த விஷயம் எனக்கு கிடைச்சாதான் எனக்கு வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்களே என்ன செஞ்சுக்குவாங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு என்னுடைய ஸ்பவுஸ் வந்து இவ்வளோ காணும் எனக்கு வந்து ஏர்ன் பண்ணி கொடுக்கணும், கொடுத்தாதான் நான் ஹாப்பி ஆவேன் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஆக்சுவலா வந்து என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஹஸ்பண்டோ இல்ல அவங்களுடைய ஒய்ஃபோ ரொம்ப என்ன செஞ்சிட்டு இருப்பாங்கன்னா, அவங்கள டே டு டே லைஃப்ல வந்து ரொம்ப கேரிங்கா லவ்வினா நிறைய விஷயம் என்ன செஞ்சிட்டு இருப்பாங்கன்னா பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, அந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்கன்னா ரசிச்சிருக்கவே மாட்டாங்க. ரசிக்காம இவங்களுடைய தாட்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு வந்து இவ என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இவ்வளோ காண ஏர்ன் பண்ணி கொடுத்தாதான் நான் ஹாப்பியா இருப்பேன் அப்படிங்கிற தாட் மட்டும்தான் அவங்களுடைய தாட்ல வந்து இருக்கும். இல்லைன்னா ஒய்ஃப் எப்படி வேணுமோ நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம் நினைச்சுக்கலாம். ஸோ என்ன செய்ய என்ன எதை கவனிக்க விட்டுருப்பாங்க அப்படின்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து சின்ன சின்ன விஷயமா நிறைய கேரிங்கா லவ்விங்கா அவங்கள பார்த்து பார்த்து கவனிச்ச அத்தனை விஷயத்தையும் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ரசிக்க விட்டுருப்பாங்க. விட்டுட்டு அவங்க கூட என்ன செஞ்சிருப்பாங்கன்னா பயங்கர ஃபைட்டு எல்லாமே என்ன செஞ்சிருப்பாங்கன்னா டெய்லி சண்டை ஆர்கியூமெண்ட்டு ரொம்ப ஹர்ட்டிங்கான வேர்ட்ஸ் இது எல்லாமே என்ன செஞ்சிருப்பாங்கன்னா பண்ணியிருப்பாங்க. ஒன்ஸ் வந்து இது எப்ப அவங்க நிறைய பேர் வந்து ரியலைஸ் பண்றாங்கன்னா, அந்த ஹஸ்பண்ட் வந்து அவங்க லைஃப்பை விட்டு போனதுக்கு அப்புறமா அப்பந்தான் அவங்களுக்கு வந்து என்ன செய்ய ஆரம்பிக்குதுன்னா ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ எவ்வளவு தூரம் என் ஹஸ்பண்ட் வந்து என்னை எவ்வளவு கேர் எடுத்தாரு, எவ்வளவு தூரம் என்னை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் ஆனா என்ன பண்ணேன், திருப்பி அவங்களை வந்து என்ன பண்ணனா ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்கேன், ஸோ என்னுடைய தப்புக்கு வந்து மன்னிப்பே கிடைக்காது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா அவ்வளோக்கான ஃபீல் பண்றாங்க. ஸோ ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம அந்த ப்ரெசண்ட வந்து என்ன செய்ய விட்டுறோம்னா அனுபவிக்காம நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்னா விட்டுறோம். நம்மளாவே என்ன செஞ்சுக்கிறோம்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், இது இருந்தாதான் எனக்கு ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தாட்டை வந்து என்ன செய்யறோம்னா வேற ஏதோ ஒரு பக்கத்துல வந்து என்ன செய்யறோம்னா கான்சென்ட்ரேட் பண்றோம். இந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம அனுபவிக்க தவறிட்டோம் அப்படின்னா, திருப்பி நீங்க எவ்வளவு தூரம் எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த இவெண்ட்டோ அந்த அந்த ஒரு ஹாப்பினஸோ நம்மளுக்கு வந்து என்ன செய்யாதுன்னா கிடைக்காது. பிளஸ் வந்து இதுல இன்னொரு எக்ஸாம்பிள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஜாபுக்கு போறவங்க வந்து ரொம்ப பிஸியா என்ன செய்யறாங்கன்னா ஜாபுக்கு போறாங்க, அவங்களுக்கு அங்கேயும் ஒர்க் டென்ஷனு ப்ரெஷரு இதெல்லாமே இருக்குது. அப்ப வீட்டுக்கு வரும்போது அவங்களால என்ன செய்ய முடியலன்னா அவங்க கிட்ஸை வந்து கிட்ஸோட அவங்களால என்ன செய்ய முடியலன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. முடியலங்கிறத விட அந்த கிட்ஸ் வந்து ரொம்ப லவ்விங்கா ஏதோ ஒரு ஸ்டோரி சொல்றதுக்கோ ஏதோ ஒன்று வரும்போது இவங்க என்ன செய்யறாங்கன்னா இவங்களுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் என்ன செய்யறாங்கன்னா காட்டுறாங்க, கோபப்படுறாங்க, திட்டுறாங்க, எல்லாமே இவங்க என்ன செஞ்சிடறாங்கன்னா பண்ணிடுறாங்க. ஆனா அவங்க வந்து இப்ப ப்ரெசன்ட்ல வந்து அவங்க வந்து எதை செய்யறதுன்னா அதை வந்து ஃபீல் பண்றது இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு வந்து இவங்களும் ஒரு ஜாப்ல எல்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறமா இவங்க என்ன செய்யறாங்கன்னா அப்பந்தான் அவங்களுக்கு வந்து தெரிய வருது. அவங்க வந்து நினைப்பாங்க இல்லையா, இப்போ நம்ம கிட்ஸோட பழகலாம் பேசலாம் நினைக்கும் போது அவங்க வந்து என்ன ஆயிடுறாங்கன்னா அந்த கிட்ஸ் வந்து நல்ல க்ரோன் அப் சைல்டா ஆயிடுறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா டீனேஜ் வந்துருது, அவங்க வந்து என்ன ஆயிடுறாங்கன்னா ஒரு தனியா வந்து அவங்க இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பந்தான் இவங்களுக்கு புரியுது அந்த டைமை நம்ம லைஃப்ல வந்து என்ன செஞ்சிட்டோம்னா மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்றாங்க. ஸோ அப்போ அவங்களுக்குள்ள என்ன ஆகுதுன்னா சிலருக்குலாம் என்ன ஆகுதுன்னா ஒரு குற்ற உணர்வு வருது, அன்னைக்கு நான் வந்து என் குழந்தைய வந்து சரியா கவனிக்காம போயிட்டனும், அதனாலதான் இன்னைக்கு என் பையனுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் ஹெல்த் இஷ்யூஸோ இல்ல வேற சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது சில சமயம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வருது. வரும்போது என்ன ஆகுதுன்னா டாக்டர்ஸ் வந்து டாக்டர்ஸ் கிட்ட இவங்க கவுன்சிலிங் போகும்போது அவங்க சில விஷயங்கள் சொல்லும் போதுதான் இவங்களுக்கு என்ன செய்ய வரும்னா புரிய வரும். அப்ப என்ன ஆறாங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு கில்டி உணர்வுக்குள்ள அவங்க என்ன செய்யறாங்கன்னா போறாங்க. ஸோ கிராண்ட் மாஸ்டர் அதனாலதான் சொல்றாங்க, நீ எப்பொழுதுமே வந்து ப்ரெசண்ட்டை வந்து என்ன செஞ்சுக்கோன்னா அனுபவிச்சுக்கோ, இந்த ப்ரெசண்ட் தான் உன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட், இதை நீ கரெக்டா நீ பண்ணிட்ட அப்படின்னா ஃபியூச்சரை பத்தி நீ என்ன செஞ்சுக்க வேண்டாம்னா கவலையே படவே வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இப்ப ப்ரெசண்ட்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க உங்க பிசினஸே எடுத்து பண்றீங்கன்னு வைங்களேன், மனசுல இருந்து திருப்தியா ஃப்ரம் த ஹார்ட் வந்து அந்த பிசினஸை வந்து ஃபுல்ஃபில்லா நீங்க வந்து பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க கண்டிப்பா என்ன செய்ய வேண்டாம்னா ஃபியூச்சரை நினைச்சு கவலையே பட வேண்டாம். நம்ம போட்ட எனர்ஜிக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்னா நல்ல ரிசல்ட் தான் வரும். நம்ம ஏதாவது வந்து அதுல வந்து ஒரு பிடிக்காம ஒரு இஷ்டப்படாம அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியோட நம்ம பண்ணும் போதுதான் அதுல இருந்து நம்மளுக்கு என்ன செய்யாதுன்னா ரிசல்ட் வந்து கிடைக்காது. ஸோ நம்ம ஒரு எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே சரி ஃப்ரம் த ஹார்ட் நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்மளால என்ன செய்ய முடியும்னா நல்ல சக்சஸ் வந்து ஆக முடியும். இன்னொரு ஒரு விஷயம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம என்ன விஷயம் பண்றோமோ அந்த விஷயத்த வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா நல்லா நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா பிளஸ் பண்ணிக்கலாம்.
பிளஸ் பண்ண போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல வந்து ஒரு அருமையான ஒரு எனர்ஜி சென்டர் இருக்கு. இந்த எனர்ஜி சென்டர் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும். இந்த எனர்ஜி சென்டர் ஆக்டிவேட் ஆகும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம இந்த எனர்ஜி சென்டர் பேர் வந்து ஹார்ட் சக்ரா. இது நல்லா ஆக்டிவேட் ஆகும் போது நம்மளுக்குள்ள நிறைய ஹாப்பினஸ், பீஸ், ஜாய் இது எல்லாமே என்ன செய்யும்னா கிடைக்கும். ஸோ நம்மளுடைய விஷயங்களை வந்து பிளஸ் பண்ணும் போது இந்த சக்ரா வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கும்னா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பிளஸ் பண்ணும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணக்கூடிய விஷயத்துக்கு நிறைய எனர்ஜியும் என்ன செய்யுதுன்னா கிடைக்குது. அப்போ அந்த விஷயம் வந்து என்ன ஆகும்னா ஈஸியா நடக்கவும் ஆரம்பிச்சிடும். ஸோ எவ்வளவு தூரம் ப்ரெசன்ட்ல இருந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து பண்றோமோ, பிளஸ் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம ப்ரெசன்ட்ல வந்து நம்ம அனுபவிக்கும் போதும் நம்மளுடைய ஹார்ட் சக்ரா வந்து என்ன ஆகும்னா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஹார்ட் சக்ரா ஆக்டிவேட் ஆச்சுன்னா நம்மளுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் லைஃப்ல வேணும்னு நம்ம நினைப்போம். நல்ல வந்து ஒரு ஹெல்த் வேணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம், வெல்த் வேணும்னு நினைப்போம், நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினைப்போம். இது எல்லாமே இந்த எனர்ஜி சென்டர் வந்து ஆக்டிவேட் ஆகும்போது இது எல்லாமே கிடைக்கும். ஸோ தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.